பழனி முருகன் கோயிலில் உள்ள மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணியில் இல்லாததால் மயக்கமடைந்த பெண் பக்தருக்கு மருத்துவம் அளிக்காமலேயே ஆம்புலன்ஸில் அனுப்பி வைத்ததால் பக்தர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலுக்கு காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த 24 வயதான நித்யா என்ற பெண் பக்தர் தன் குடும்பத்துடன் சாமி கும்பிட சென்றுள்ளார். 5 மாத கர்ப்பிணியாக இருக்கும் அவர் வரிசையில் நின்றிருந்த போது திடீரென மயக்கமடைந்தார். இதையடுத்து அவரை உடனடியாக மலைக்கோவிலில் உள்ள மருத்துவமனை அழைத்து சென்றனர். அங்கு மருத்துவர்கள் இல்லாததால் மின் இழுவை ரயில் மூலமாக அடிவாரத்திற்கு கொண்டு சென்றனர். அடிவாரத்தில் உள்ள மின் இழுவை ரயில் நிலையத்திற்கு வந்தவுடன் அங்குள்ள மருத்துவமனையிலும் மருத்துவர் இல்லாததால் ஆம்புலன்ஸில் ஏற்றி பழனி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் பக்தர்கள் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஆம்புலன்ஸை ஓட்டுவதற்கு ஓட்டுநர் இல்லாததால் அங்கு பணியில் இருந்த பாதுகாவலர்களில் ஒருவர் ஆம்புலன்ஸை ஓட்டி சென்றதும் பக்தர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பழனி திருக்கோயில்ல ஒரு நாளைக்கு லட்சக்கான பக்தர்கள் வந்து போற இடத்துல வந்து மேல மலை கோயில்ல ஒருத்தவங்களுக்கு லைட்டா அட்டாக் மாதிரி வந்துருச்சு. மேல டாக்டர்ஸ் யாரும் நடக்கல தாட்டி விட்டாங்க. கீழே இங்க வந்து முதலில் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்ல தாட்டி விட்டாங்க. அந்த ஆம்புலன்ஸ்ல பாத்தீங்கன்னா உள்ள எந்த ஆக்சிஜன் இல்ல, ஒரு நர்ஸ் இல்ல, யாருமே கிடையாது. அந்த வண்டி டிரைவர் கூட இல்லைங்க. செக்யூரிட்டி எடுத்து அந்த வண்டி எடுத்து ஆம்புலன்ஸ் எடுத்து ஓட்டிட்டு போறாங்க. இங்க இருந்து இந்த டிராஃபிக்ல போனாங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். எந்த ஒரு இதுவுமே இல்லை வண்டியில. அவங்க ஏதாவது உயிர் இதாகிடுச்சுன்னா என்ன பண்றது? அதே மாதிரி விஞ்சில் வந்து ஒரு ரமா காலு கிழிச்சிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட் எயிட் பார்க்கறது கூட ஆள் இல்லைங்க கீழே. இது ரொம்ப இதாக இருக்குது மனசை சுழிக்கிற.